அன்னை பர்னிச்சர் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது கூட சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் தொடங்க போகிறாருன்னு சொன்ன உடனே யார் பயந்தாங்களே இல்லையோ திராவிட முன்னேற்றத்திற்கு அள்ளு விட்டுருக்கிறது கட்சி தொடங்கின உடனே விமர்சனத்தை தொடங்கினார்கள் அதுக்கு பிறகு கொடியர்முகத்திலேயும் விமர்சனம் இப்போ ரெண்டு நாட்களாக விஜய் அவர்கள் மீதும் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் மீதும் குறிப்பாக விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஜியானந்தவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஒரு மா மாநாட்டுக்கான பந்தக்கால் நடக்குது அந்த பந்தக்கால் முடிச்சுட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பை புஜியானந்தவர்கள் வந்து நடத்துகிறாரு அதில் அவர் மது விட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு இருபது நொடிகள் காணொலியை சமூக வலைதளங்கள் முழுக்க பரப்ப மது அருந்து விட்டு மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச்செயலாளரே மது அறிஞ்சிட்டு பேசுறதை பாருங்க இதுதான் எங்கள் கட்சியுடைய லட்சணமா அப்படின்னு சொல்லி திராவிட ஹைனாக்கள் கடிக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை உண்மையில் என்னன்னு பார்த்தா அது ஒரு எடிட் செய்யப்பட்ட ஸ்லோ மோஷன் காணொலி நீங்கள் ஒரு காணொலியில் சாதாரணமாக பேசுகிற நபரை நீங்கள் எடிட் பண்ணி ஒரு ஸ்லோ மோஷன் போட்டாலே அது வந்து இப்படி மது அருந்திட்டு அப்படி தள்ளாடி பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இதே வேலையை அண்ணன் சீமானவர்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து பேசுகிறாங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அப்படி எடிட் பண்ணி முன்ன பின்னே கட் பண்ணி போட்டு மது விட்டு சீமான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பரப்புனானுங்க அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டதுக்கப்புறம் ஏன்னா ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எடுத்து போட்டாலும் அவனுக்கு அடங்க மாட்டானுங்க ஏன்னா தானே வேகமாக பரவும் உண்மை வந்து மெதுவாக தானே போகும் அதே போல தான் இப்போ வந்து தாவைக்காவோட பொதுச்செயலாளர் வந்து அசிங்கப்படுத்தின்படி விழா மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அறிவுறுத்தலின்படி சால் கோல் விழா மாநாடு முன்னிட்டு இருபத்தி ஏழாம் தேதி தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏன் பொதுச்செயலாளர் புஸ்ஸி ஆனந்த குறி வைக்கிறாங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்தை குறி வைக்கிறாங்க நேற்று பார்த்தா கரூரை சார்ந்த ராஜா என்பவர் ஒரு ஆசிரியரை ஏமாற்றி சொத்த ஆட்டையை போட்டார் அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி தமிழக வெற்றி கழகத்தை நிர்வாகி ஆசிரியை ஏமாற்றினார் அப்படின்னு போடுறாங்க கடைசியில் பார்த்தா அவருக்கும் அந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அவர் திராவிட முன்னேற்றத்தில் இருந்து இருந்திருக்காரு திடீரெத்தி விஜய் கட்சி சொல்லுனா அங்கேயே ஒரு பிட்ட ஃபோட்டோ ஓப்பன்னு சொல்லி உறுப்பினராக இருக்கலாம் இல்லை விஜய் கட்சியை சார்ந்த ஆட்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த ஒத்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவர் தமிழக வெற்றி கிழங்கும் தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கக்கூடிய குற்றப்பிரணி கொண்ட வழக்குகளில் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவன் தான் கைது சேப்பிட்றான் எ எவ்வளோ எல்லா கட்சியிலும் இருப்பான் திமுக அதிமுக எந்த கட்சியிலும் இருப்பான் இந்த கட்சியை சார்ந்த கொலையாளி கைது இந்த கட்சியை சார்ந்த கூலிப்படை கைது இந்த கட்சியை சார்ந்த அவர் கைது அப்படின்னு போடுறது கிடையாது குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்தால் பேசுகிறதே கிடையாது ஆனால் நாம் தமிழ் கட்சியாக இருந்தால் தமிழக வெற்றிகழகமாக இருந்தால் திமுக அதிமுகவாக இருந்தால் பாஜகவாக இருந்தால் அதாவது ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் உடனடி பிளாஸு அதுவும் சன் நியூஸு எப்போடானு கேமராவையும் மைக்கோடு அலையிறது எங்கேயாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் பொதுவெளியில் சிறுநீர் கழிக்கும் நாம் தமிழக கட்சி உறுப்பினர் கேமராவோடு வந்துடுவாங்க சன் டிவி நட்டுநடு ரோட்டில் பைக்கில் சென்று கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் ரோட்டில் தான போக முடியும் ஒரு அரசியலுங்கிறது ஒரு அறிவார்ந்த அரசியல் இருக்கணும் எல்லா கட்சிகளுக்கும் இங்கே கட்சி தொடங்குவதற்கும் மக்களிடத்திலே வாக்கு கேட்பதற்கும் மக்களிடத்தில் தங்களுடைய கொள்கைகளை விளக்குவதற்கும் உரிமைகள் இருக்குது அதுதான் அரசியலமைப்பு சட்டம் அதுதான் ஜனநாயகம் அதுதான் செகுலரிசம் எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் மக்களுடைய முடிவு இங்கே ஏற்றுக்கொள்கிற மக்கள் தான் அதிகம் பணத்தை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க சொல்ல போனால் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற கூட்டத்தை விட திமுக எதிராக இருக்க கூட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிகம் ஆறு கோடி வாக்காளர்கள் ரெண்டரை கோடி வாக்காளர்கள் மட்டும்தான் திமுக ஆதரவான அந்த ரெண்டரை கோடியிலையும் திமுகவுடைய கூட்டணி கட்சி பிசி காஸ்ட் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்புறம் காங்கிரஸ் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படி பல கட்சி கூட்டணியோடு தான் திமுக ரெண்டரை கோடி வாக்குகளை வாங்கியிருக்க ஒழிய திமுக தனித்த பெரும்பான்மையான ஆதரவு கூட்டம் தமிழ்நாட்டில் கம்மி எதிர்ப்பு கூட்டம் தான் அதிகம் அப்போ அந்த எதிர்ப்பு கூட்டத்தையும் தன்கூட்டமாக மாற்றுகிற வேலையை கொள்கை ரீதியாக திமுக செய்தானே இல்லை தங்களை எதிர்த்து விட்டாலே அவனை அசிங்கப்படுத்துவது அவதூறு பரத்துவது கேவலப்படுத்துவது அப்படி தான் இப்போ தமிழக வெற்றிகழகத்தை குறிவைக்க தொடங்கியிருக்கு திமுகவுடைய இணைய கூலிப்படை இந்த கூலிப்படை என்ன பண்ணுதுன்னா இப்படி புஷ்ஜி ஆனந்தவர்கள் குறித்து விஜயுடைய பொறுப்பாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவ்வளவு அவதூறுகளை ஒரு ஒரு வாரம் நினைக்கிறேன் தமிழக வெற்றிகலத்தை சார்ந்த பொதுச்செயலாளர் புஷ்ஜி ஆனந்தவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசுகிறார் ஒரு பையன் இந்த மாநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டானா அந்த மாநாட்டுக்கு போகணும் ஆசைப்பட்ட பையன் முதலாளிட்டு போய் லீவு கேட்டிருக்கான் லீவ் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு லீவ் தர முடியாதுன்னு சொன்ன உடனே முதலாளி உங்கள் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் என் தலைவன்கிட்ட போகிறேன் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டு நாள் லீவ் எடுத்து இல்லை ரெண்டு நாளில் நான் லீவ் போடுறேன் என் தலைவனை நோக்கி போகிறேன்னு சொல்லி அந்த பையன் வந்து வரான் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசார் இப்போ இந்த சம்பவம் உண்மையாக உண்மை இல்லையாங்கிற தாண்டி தங்களுடைய கட்சியினுடைய மாநாட்டிற்கு இளைஞர்கள் ஆர்வமாக இருக்காங்க வர துடிக்கிறாங்க வேலையை கூட விட்டுட்டு வரான் அந்தளவுக்கு வந்து ஆர்வத்தோடு இருக்கிறான் அப்படின்னு ஒரு உத்வேகப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் கடமை உடனே வேலையை விட்டுட்டு வர சொல்லிட்டாரு அவர் வந்து வேலையை விட்டுட்டு இளைஞர்களுக்கு போகிறாங்களா என் திமுகவுக்கு வந்து கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்காக நாங்கள் வேலையை விட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் வா சூப்பர் கலைஞருடைய பேச்சை கேட்க வேலையை விட்டு போயிருக்காருங்க கலைஞருடைய பேச்சை கேக்கறதுன்னா நாங்கள் வந்து இரவு பகலாக காத்து கிடந்தோம் அப்படின்னு ஒரு காலத்துல அதுதான் எழுதுவாங்க ரைட்டப் ஒரு காலத்தில் இப்படித்தான் கலைஞருடைய பேச்சை கேட்பதற்காக வேலையை விட்டுக்கொண்டு இளைஞர்கள் வந்தார்கள் கலைஞருடைய பேச்சை கேட்பதாக இரவு பகலாக மக்கள் காத்து கிடந்தார்கள் இப்போ ஸ்டாலினுக்கும் உதணிச்சுனா எழுத முடியாது ஏன்னா தெரியும் அவங்க பேசுகிற லட்சணமும் தெரியும் அவங்க எந்த மக்களும் காத்து கிடக்க மாட்டான் மக்களை கூட வந்து ஒருத்தர் உட்கார வச்சு தான் பேச முடியும் இன்றைக்கி மாநாடு போட்டு மாநாட்டுக்கு டாடா எஸ்ல ஆள் ஏற்றிட்டு வருகிற கட்சிகளுக்கு மத்தியில் மாநாட்டுக்கு இளைஞர்கள் தன்னளிச்சாங்க வர்றாங்க அப்படிங்கிறத மக்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகப்படுத்தி இப்படியெல்லாம் வர்றாங்கன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதை அவங்க கட்சி அவங்க கூட்டத்தில் அவர் தனிப்பட்ட முறையில் பேசுவார் மக்கள் எல்லாரும் லீவ் போட்டு வாங்க வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபர் கட்சியிலுக்கு ஒரு பொறுப்பாளர் பையன் வேலையை விட்டுட்டு அவன் போகிறான் வேறு வேலைக்கு கூட போவான் நான் கூட திரு ராம்துமணி கட்சியில் திருச்சி மாநாட்டுக்காக வேலையை விட்டேன் எப்படியும் மாநாட்டுக்கு முடிஞ்சவனே வேலையை தூக்கிடுவான்னு தெரிஞ்சிருச்சு மாநாட்டுக்கு போஸ்டர் அடிச்சிருது வேலை பார்த்து மாநாட்டுக்கு வேலையை விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டு தான் திருப்பி கம்பெனி தொடங்கினேன் அப்படி கூட அவன் செய்யலாம் அவருக்கு சொந்தமாக கம்பெனி தொடங்கலாம் இப்போ அது ஒரு அவன் கட்சியினுடைய தனிப்பட்ட விஷயம் அதை எடுத்துக்கொண்டு சமூக வலைதளத்தில் ஏதோ ஒரு பெரிய அதனால் சமூக பின்னடைவு ஏற்பட்ட மாதிரியும் அதனால் பொதுமக்களுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு அந்த பையன் வேலையை விட்டதுனால பொதுமக்களுக்கு எதுவும் பாதிப்பா இல்லை மக்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்பவும் அந்த கட்சியை ஏழனப்படுத்த வேண்டும் அசிங்கப்படுத்தணும் இப்போ தான் கொள்கையவே சொல்ல வராங்க கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட விளக்கி மக்கள் ஏற்றுக்கொண்டு அது அடுத்த கட்டம் இப்போ ஏன் இவ்வளவு திட்டமிட்ட தாக்குதல்னா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் இந்த மாநாடு சம்மந்தமாக ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அறிக்கைன்னு சொல்ல முடியாது விஜய் அவருடைய முதல் கடிதம் அதில் அவரே சொல்கிறார் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களை அப்படின்னு ஆரம்பித்து உங்களை நானும் என்னை நீயும் நினைக்காத நாள் இல்லை நானும் உங்களை நினைக்காத நாள் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால் இந்த மாநாட்டு குறித்து நான் பேச விரும்புகிறேன் அதனால தான் இது வந்து முதல் கடிதம் சொல்லி அந்த ஒரு கடிதம் எழுதார் எப்படி கலைஞர்கள் வந்து உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாரோ அந்த ஸ்டைலில் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து தன் தன்னுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு தன்னுடைய தம்பிமார்களுக்கு தன்னுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்ட விஷயம் திமுக அவர் ரொம்ப காயப்படுத்திடுச்சு விஜய் கொஞ்சம் நக்கலாக பேசக்கூடிய ஆளுதான் சர்க்காசிக்காக பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் அவர் என்ன பேசுறாருங்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை கோட் பண்ணி பார்த்தா அதுல ஒரு அவர் பதிவு பண்ணார் நாம் இராணுவ கட்டமைப்போடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டும்ங்கிறார் அது என்ன ராணுவ கட்டமைப்பு திமுக மாநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருவாங்க மாநாட்டுக்கு திமுக கூட்டம் சேரும் அந்த மாநாட்டுக்கு போன கூட்டம் உதுனி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கும்போது சீட்டு விளாடும் அதுபோல தாவைக்கா தோழர்கள் சீட்டு விளாட கூட கூடாது இராணுவ கட்டமைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி விஜய் சொல்கிறார்

சேர களை வாங்கலாம் நாற்காலிய களை வாங்கலாம் மிளகாவ களை வாங்கலாம் இதை களை வாங்கலாம் ஆனா மாநாட்டில் வச்ச கொடி கம்பருக்கு பாருங்க கொடி கம்பி அதை களை வண்டு அந்த பக்கம் ஸ்டாலின் பேசிட்டு இருப்பார் நாம் ரஷ்யாவிலே ரஷ்யாவில தான் களை போங்கடா 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 திராவிட இயக்கம் என்பது புடுங்கடா ரெண்டு கொடியை புடுங்கடா அப்படியே புரட்சிகரமாக நம்ம தந்தை பெரியார் என்ன சொல்லி காத்திரமா என்ன சொல்லியிருக்காரு பேனரை கிழிச்சு கொண்டு போய் வீட்டுக்கு கூற போட சொல்லிக்கணும் பேனரை கொண்டு போயிருவாங்க இப்படி பேனரு கம்பி கொடி கம்பம் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மறைமுகமாக இராணுவ கட்டமைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காரு சீட்டு விளாடக்கூடாது மாநாட்டு திடலில் வச்சு சரக்கு அடிக்கக்கூடாது மாநாட்டில் சரக்கு அடிச்சுட்டு அங்கே பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே குத்துப்பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது கும்பலை கட்டி கும்மாவா தூக்கி போட்டு அம்மாவான்லாம் ஆடக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு அது திமுகவுக்கு நெருப்பு குழுத்தி போட்ட மாதிரி இருக்குது அதேபோல் அந்த அந்த அறிக்கையில் அந்த கடிதத்தில் இன்னொன்று குறிப்பிடாரு அரசியல் என்றால் என்ன என்று இவர்களுக்கு தெரியுமா மாநாடு நடத்த இவர்களுக்கு தெரியுமா என்று நம்மை நோக்கி பல விமர்சனங்கள் வருகிறது அவர்களுக்கு பதில் சொல்லும்படி இந்த மாநாடு இருக்க வேண்டும் என்று முதல் முறையாக தங்களை விமர்சிக்கிற கூட்டத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் தாவைக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கார் அரசியல் என்றால் என்ன வேண்டும் தெரியுமா அரசியல்னால் என்ன திமுகவை பொறுத்தளவில் கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதனி ஸ்டாலின் வாழ்க சின்னவர் எதை இன்பனிதி வாழ்க அப்படின்னு சொல்கிறது அரசியல் கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது சேரை தூக்கிறது நாற்காலியை தூக்கிறது கடைசி வரைக்கும் கரவேட்டி கட்டிக்கிட்டு அடிமையாகவும் கொத்தடிமையாகவும் இருக்கிறதே அரசியல் அப்படியெல்லாம் அரசியல் அது அது அதிகபட்சம் கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவராகி கவுன்சிலராகி பேரூராட்சி தலைவராகி அதுக்கப்புறம் சேர்மன் ஆகி அப்புறம் க கிடைச்ச அமைச்சராகி அந்த பதவியில் கான்ட்ராக்ட் எடுத்து கக்கூஸ் கான்றிட்டு சைக்கிள் ஸ்டாண்ட் கான்ட்டு பஸ் ஸ்டாண்ட் காண்டிட்டு ரோடு கான்ட்ராக்ட் அதில் சம்பாதிச்சு கொஞ்சம் பெரிய வீடு கொஞ்சம் சின்ன வீடு செட்டப் பண்ணி அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி வாங்கி கொடுத்து அப்படி கமுக்கமாக இருக்கிறது இல்லடா அரசியல் மக்களுக்காக உழைப்பது தான் அரசியல் மக்களுக்காக சேவை செய்வது தான் அரசியல் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக விஜய் சொன்னார்னா திமுக கோர்த்தனம் செய்யும் நாலு படம் நடித்தம்மா அந்த நடித்த புகழை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சோமா அந்த கட்சியை வச்சு அப்படியே விஷயமானமா அப்படின்னு விஜய் வரலை தன்னுடைய படங்களில் சமூக கருத்துக்களை பதிவு பண்ணாரு கடந்த நான்காண்டு காலத்தில் விஜய் மருந்தகம் விஜய் படிப்பகம் விஜய் சட்ட ஆலோசனை மையம் விஜய் மருந்தகம் விஜய் உணவகம் என்று பல்வேறு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்களை தொடங்கி அதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் சேவை செய்து படிக்க முடியாத மாணவர்களுக்கு படிக்கிற வாய்ப்புகளை வழங்கி நல்ல படித்த மாணவர்களுக்கு நற்சான்றிதழ்களும் பாராட்டு இதையும் பணங்களையும் உதவித்தொகையும் வழங்கி தன் தன்னால் முடிந்த சமூக பங்களிப்பு செலுத்துகிறாரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக நீட் தேர்வாக ஸ்டெர்லைட்டாக ஒரு வகையில் தன்னுடைய பங்களிப்பு அவங்க இருக்குது கட்சி தொடங்கிய பிறகு கூட நேரடி அரசியலுக்கு வரலை இன்னும் மாநாட்டில் அறிவிக்கலை கொள்கை அறிவிக்கலை கோட்பாடு சித்தாந்தம் தத்துவம் எதையும் அறிவிக்கலை ஆனாலும் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு நான் எதிராக இருக்கேங்கிறத காற்றாரு குறைந்தபட்ச தன்னுடைய எதிர்வனையை ஏதோ வகையில் ஆற்றி கொண்டிருக்காரு தமிழ் முன்னோர்களை போற்றணுங்கிறாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம்ங்கிறாரு தாய்மண்ணை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த உணர்வு இருக்கும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கிறது தாய் மண்ணை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்வு இருக்கின்றார் தாய் மண்ணுங்கிறது நிலம் இந்த நிலத்துக்கான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் அதை பேசுகிறார் அப்படிங்கும்போது திமுக பதறுது ஆஹா நம்ம நம்மளுடைய அடிமடிலே கை வைக்கிறானே அப்படிங்கிற பதட்டத்தை திமுகவுக்கு உருவாக்குது இந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தால் அது திமுகவுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும் பல பேர் சொல்கிறாங்க அதிமுக ஓட்டுகளை நாம் தமிழர் ஓட்டுகளை தான் விஜய் வந்து சரிப்பார் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன் விஜயுடைய அரசியல் வருகை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும் அதனால தான் அது கதருது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்து மிகப்பெரிய கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கி நிற்கக்கூடியவங்க நாம் தமிழக்சி விஜயவரோட கூட்டணி வைக்கிறதா வைக்கலையா இல்லை நாம் தமிழ்ச்சி மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குதாங்கலாம் தாண்டி நாம் தமிழகத்திலேயே வாக்கு வங்கி என்பது அது யாராலையும் சரிக்க முடியாது அதே போல் விஜய்யருடைய அரசியல் வருகை திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய திமுக காரங்க விஜயோடைய ரசிகர்கள் விஜயை பின்பற்றக்கூடியவங்க திமுக கூட இருந்து கொண்டே திமுகவை பிடிக்காதவங்க பல பேர் இருக்கான் எப்படா இன்னொரு மா ஒரு ஆட்டர்நட்டிவ் வரும்னு காத்திருக்கிறான் அந்த கூட்டம் விஜய் பின்னாடி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால தான் இப்போது திமுக நேரடியாக விஜயை தாக்கி திமுக விஜயனுடைய வருகை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா ஏன் திமுகவுடைய இணைய கூலிப்படை வந்து இவ்வளவு விமர்சனங்களை உருவாக்குது குடிக்காத ஒருத்தரை குடித்த மாதிரி காணொளி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கட்சியை சார்ந்த ஒருத்தன் கட்சி அந்த கட்சியை சார்ந்தவன் சொல்லி கைது பண்ணி செய்யப்பட்டு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம்னு இருக்குது விஜய் குறித்து தொடர்ச்சியாக இழிவுபடுத்த வேண்டிய சமூக வலைதளங்கள் திறந்தாலே ஒன்று நான் சீமானை இழிவுபடுத்தி இல்லை நடிகர் விஜயை இழிவுபடுத்தி தனிப்பட்ட முறையில் காணொலிகள் வெளியிட அவசியம் என்ன அவருடைய வருகை திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுது விஜய் அவர்களுடைய இந்த கடிதத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு தெளிவாக தெரியுது விஜய் மிக தெளிவாக இருக்கார் பேருக்கு அரசியல் செய்ய வந்தவர்கள் நாம் என்பதை காட்ட வேண்டும் அவங்க ஒரு பெரிய கனவோடு ஒரு பெரிய திட்டத்தோடு முழுமையான ஒரு அரசியல் புரிதலோடு கடத்தில் அவர் இறங்குறாரு அப்படின்னு தெரியுது இன்னொன்று நம்முடைய கொள்கைகளை அறிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக கொள்கை திருவிழாவாக இந்த மாநாடு இருக்குங்கிறாரு அப்போ தன்னுடைய கொள்கைகளை இந்த மாநாட்டின் மூலமாக அழுத்தம் திருத்தமாக விஜய் பதிவு செய்ய போறார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது ஏற்கனவே இந்த கொடி குறித்த சர்ச்சை வந்தபோது கொடியில் அவரே சொல்லியிருந்தார் இந்த கொடிக்கான விளக்கம் இருக்குது அதை அந்த சர்ப்ரைஸை நான் மாநாட்டில் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தார் அந்த யானை ஏன் வைச்சாங்க வாகை மலர் ஏன் வைச்சாங்க நட்சத்திரங்கள் ஏன் வைச்சாங்க அதில் மஞ்சள் சகப்பு ஏன் வந்தது நீலம் பச்சை ஏன் வந்தது என்று பல்வேறு கேள்விகளை பல்வேறு குறியீடுகளை டீகோட் பண்ணி பல பேர் கற்று சொன்னாங்க நம்மளும் சொல்லியிருந்தோம் ஆனால் விஜய் தன் தரப்பில் சொல்லும்போது தான் அது முழுமையடைந்தால் இருக்கும் அப்போ அதையும் ஒரு மாநாடு சொல்லப்பட்டவர் அக்டோபர் இருபத்தி ஏழு வீச்சாலை என்னும் சாலையில் சந்திப்போம் சொல்லியிருக்காரு விஜயினுடைய இந்த அரசியல் பயணம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை உருவாக்கும் இந்த மாநாடு வெற்றிகரமாக முடியும் ஒரு காணொடியை எடிட் பண்ணி போட்டு அதில் அவர் குடிப்போராக காட்டுவர் என்பது என்பது அரசியல் எச்சத்தனத்துடைய உச்சம் இதே போல் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருமா ஏ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுடைய ஒட்டுமொத்த தலைவர்களுக்கு இது பண்ணலாம்ல அதே ஆப் தானப்பா ஃபோன்லேயே இருக்க சாதாரணமாக எடிட் பண்ணி ஸ்லோ மோஷனில் போடலாமே அதை பண்ணுனால் உடனடியாக தமிழ்நாடு சைபர் கேம் வழக்கு பதிவு செய்யும் வாலண்டியராக வந்து தன் தன்னெழுச்சியாக வந்து தன்னிச்சையாக வந்து வழக்குமதி செய்யும் எப்படி நீங்கள் வந்து ஒரு தலைவரை பொதுவழியில் அவது ஒரு பரப்புதல் கலவரத்தை தூண்டுதல் ரெண்டு சமூகங்கள பிரிவினையை உருவாக்குதல் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அது அப்படி போடுவாங்க பாரத சங்கீதா எல்லாத்தையும் போட்டு போட்டு உள்ளத்துக்கு போட்டு குண்டாசா போட்டு செல்போனை பறித்து ஆடியோ வெளியிட்டு பரபரப்பா ஆக்கிடுவாங்க இதே மற்ற தலைவர்கள் குறித்து யார் வேணாலும் என்ன வேணாலும் எவ்வளவு கேவலமா வேணாலும் திமுக பேசலாம்